வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் அப்டேட் வந்து வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் டேட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. மெயினாக நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கான பேப்பர் வேலுவேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, சரிங்களா? ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 19ஆம் தேதியே ப்ளஸ் டூக்கான பேப்பர் வேலுவேஷன் கேம்ப் வந்து முடிஞ்சு, டிஜிஇ அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்க கொடுத்த அந்த ஷெடியூல் அடிப்படையில் இன்றைக்கி ஃப்ரைடே 21/4/2023 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து பாடத்திற்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அலிஷன் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 21ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பேப்பர் அலிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை ரன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ரிசல்ட் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் 21ஆம் தேதியே முடிஞ்சு, அந்த உங்களுடைய மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் அப்படிலாம் 6 டேஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா May 5 அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே டென்டென்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தேர்வுகள் துறையகம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கான தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி May 5 தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஆசிரியர்கள் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளஸ் டூ ரிசல்ட் தேதியினை மாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் கோரிக்கை. ப்ளஸ் டூ ரிசல்ட் தேதியினை மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு March 13 தொடங்கி April 3 முடிந்த நிலையில் தேர்வு தாளை திருத்தும் பணி வெகு விரைவாக நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேலுவேஷன் கேம்ப் வந்து 12th வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணிட்டாங்க. அந்த சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷு, அதேமாதிரி மேஜர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதேமாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அந்த மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கண்டிப்பாக கிடச்சிரும். அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. தேர்வு ரிசல்ட் வருகிற May 5 தேதி வெளியிட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ மெயினாக 38 மாவட்டங்களிலுமே ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி May 5 தேதி வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்நிலையில் May 7 தேதி நீட் தேர்வு நடக்க உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு May 5 தேதியும் மருத்துவ படிப்பு சேர்வதற்கான நீட் தேர்வு 7ஆம் தேதியும் இருந்தால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவாக மதிப்பெண் பெறும் மாணவர்களால் நீட் தேர்வில் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. எனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு தேதியினை ஒத்தி வைக்க வேண்டும். நீட் தேர்வு முடிந்த பின் பொதுத் தேர்வு முடிவு தேதியினை வெளியிட்டால் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு தேதியினை ஒத்தி வைக்க வேண்டும். நீட் தேர்வு முடிந்த பின் பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் மாணவர்கள் பயனுள்ளதாக இருக்கும். இல்லையெனில் பொதுத் தேர்வு முடிவை கண்டு மாணவர்கள் கவனம் செலுத்துவதோடு மனக்குழப்பம் ஏற்படும். எனவே மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவு வெளியிடும் தேதியினை ஒத்திவைக்குமாறு தமிழக அரசிற்கு ஆசிரியர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். இவர்களுடைய கோரிக்கையினை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுமா, பொதுத் தேர்வு முடிவு வெளியிடும் தேதி மாற்றப்படுமா என்பது குறித்து விரைவில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த பாட வரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கரண்ட்டில் ப்ளஸ் ஒன்னுக்கான பேப்பர் வேலுவேஷன் தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சென்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் இந்த வருஷம் எடுத்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 98, 97, 95
இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பேப்பர் வேலுவேஷன் பண்ணதில் வந்திருக்கு. சரிங்களா, எதாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு அஃபிஷியலாக தெரியும். ஸோ ரிசல்ட் ரிலேட்டடாக நமக்கு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுடன் அஃபிஷியலோட எல்லாம் நோட்டீஸ் வரும். உடனுக்குடன் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.